ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். அன்பு குழந்தையே, உன்னை நினைத்து கொண்டே கண்ணீர் மல்க படுத்திருக்கும் உன் சாயப்பாவை பார்க்க வந்து விட்டாயா? என் மேலே நம்பிக்கை இருந்தா அப்பா சொல்வதை முழுவதும் கவனமாக கேளு. உனக்காகவே இப்பொழுது உன்னை தேடி வந்து படுத்திருக்கிறேன் செல்லமே. உன்னுடைய காரணத்தை தவிர எனக்கு வேற எந்த கவலையும் இல்லை, எந்த வேலையும் இல்லை. இரவும் பகலும் உன்னை பற்றி தான் நான் யோசித்து கொண்டே இருக்கிறேன் செல்லமே. உன்னை கரையேற்றுறது தான் என்னுடைய முதல் கடமையாக இருக்கு. நீ கஷ்டப்படாமல் கவலைப்படாமல் வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கு. நீ என் பக்கமாக பார்வையை திருப்புவாயா? உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் உன்னுடைய எண்ணத்திற்கும் உன்னுடைய அழகான செயல்களுக்கும் நல்ல நடத்தைக்கும் நானே காரணமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னுடைய கவலைகளுக்கு உனக்கு நெருக்கமானவர்கள்தானே காரணமாக இருக்கிறார்கள். அவர்களை பற்றியே நீ ஏன் யோசிச்சு வருத்தப்படுற? உன்னை தேடி வருபவர்களுக்கு மட்டும் உதவி செய். உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை மன்னித்து அவர்களை விட்டு விலகி மறந்துவிடு செல்லமே. உன்னை விரும்புபவர்களுக்கு நீ ஊக்கம் கொடு. என்ன நினச்சிக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன்னை பாதுகாப்பதற்காகத்தானே உன் இதயத்துக்குள்ளே நான் குடியிருக்கிறேன். இப்பொழுதும் கூட எத்தனையோ விதமான கஷ்டங்கள்லேருந்தும் சிக்கல்கள்லேருந்தும் ஆபத்துகள்லேருந்தும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறேன். இதுவரை நீ பட்ட கஷ்டத்தின் மூலம் கற்றுக்கொண்ட பாடத்தையெல்லாம் ஒரு பொழுதும் மறக்காத செல்லமே. வரப்போகிற காலத்தில் அதுதான் உன்னை சுற்றி இருந்து உனக்கான வெற்றிகளை கொடுக்க போகுது. உன்னுடனே நான் இருப்பது உனக்கான உதவி செய்வதற்கும் உன்னை முன்னோக்கி வாழ வைக்கவும் தானே. உன்னை எந்த ஆபத்தும் நெருங்காமல் நான் பார்த்துக்கிறேன். நீ தனியாக வாழவில்லை செல்லமே. நானே உன்னுடைய வாழ்க்கை பாதையை உருவாக்கி கொண்டு உன் கைகளை பிடித்து கொண்டு நடந்துக்கிட்டு இருக்கேன். நீ சிந்தும் கண்ணீரும் உன் மனசில் இருக்கிற வலியும் வேதனையும் எல்லாமே எனக்கு தெரியும். அதற்கு மருந்தாகவும் நான் இருப்பேன் செல்லமே, இனியும் இருப்பேன். உனக்கான நல்ல நேரத்தை தானே நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்குள்ள உனக்கென்ன அவசரம்? உன்னை பாதுகாத்து கொண்டே உனக்கு உயிருக்கு உயிராகவும் அன்பாகவும் நேசித்து கொண்டிருக்கும் என்னை விட்டுவிட்டு உன்னுடைய கஷ்டங்களையே எப்பொழுதுமே நீ எதற்காக யோசித்து கொண்டிருக்கிறாய்? உனக்கான நல்ல வசந்த காலம் விரைவிலேயே வரப்போகுது என்பதை நான் பலமுறை உனக்கு எடுத்து சொல்லியும் கூட நீ என்னை நம்பாமல் நடந்து முடிந்த கஷ்டங்களையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாயல்லவா? நீ விரும்பிய எல்லாமே உன்னை தேடி வந்து சேரப்போகுது. என்னுடைய ஆசீர்வாதம் அதற்கு உனக்கு துணையாக இருக்கும் செல்லமே. நீ என்கிட்ட வச்ச எந்த ஒரு வேண்டுதலையும் உன்னுடைய பிரார்த்தனையும் நான் மதிப்பிழப்பு செய்யவே இல்லை. கூடிய சீக்கிரமே அது எல்லாமே உனக்கு கிடைக்கத்தான் போகுது. உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பதற்காகவே உன்னை நான் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறேன் செல்லமே. நீ மனம் தளராமல் இருந்தாதான், தைரியத்தோடும் விழிப்புணர்வோடும் இருந்தாதான் நான் உனக்கு கொடுக்கிற விஷயங்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீண் போக விடமாட்டேன். நானே அனைத்துமாயிருந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்லமே. உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையிலும் உயர வைக்கிறேன். அதுக்குள்ளே அவசரப்பட்டு எல்லாமே தவறாகவே நடக்குதே, நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குதேன்னு எந்த தப்பு கணக்கும் போடாத செல்லமே. உனக்கான விஷயங்கள் எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதை உன்னால் உணர முடியலைனாலும் கூடிய விரைவில் நல்லபடியாக சுபமாக அது முடியும் தருவாயில் உனக்கான விஷயங்கள் நீ நினைத்த பலனை உனக்கு கொடுக்கும் பொழுது நீ என்னை முழுவதுமாக நம்புவாய்தானே? உன் நம்பிக்கைக்காக தான் நான் இப்பொழுது கண்ணீரோடு படுத்திருக்கேன். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறினாலே நானும் சந்தோஷமாக மாறிவிடுவேன் செல்லமே. விரைவிலேயே அது நடக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்.